கீழே நான் ஒரு முக்கிய விடயத்தை இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். மிக முக்கியமாக யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய நெடுந்தீவு பிரதேச செயலாளர் பிரிவிலே அண்மையிலே நடந்த ஒரு சம்பவத்தை நான் யாழ்ப்பாண மாவட்டம் நெடுந்தீவு பிரதேச செயலாளர் பிரிவிலே நடைபெற்ற ஒரு விடயத்தை இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். மிக முக்கியமாக யாழ்ப்பாணம் விஷ்ணுபுத்திர வெடியரசன் கோட்டை என்ற தமிழர்களுடைய பாரம்பரியமான ஒரு கோட்டை பிரதேசத்தை அண்மையிலே கடந்த 2020 அக்டோபர் 28ஆம் தேதி அந்த இடத்திற்கு விஜயம் செய்த பணிப்பாளர் தொல்பொருள் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் நாயகமும் பணிப்பாளர் அவர்களும் யாழ்ப்பாணம் ஆரியகுளம் விகாரையினுடைய விகாராதிபதி உட்பட்ட மூன்று பிக்குமார்களும் இடத்தை பார்வையிட்டிருக்கின்றார்கள். பார்வையிட்ட பிற்பாடு அவர்கள் கடந்த 2020 11 27ஆம் தேதி தொல்பொருள் திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் தலைமை அதிபதியினால் ஒரு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 188ஆம் அத்தியாயமான தொல்பொருள் கட்டளை சட்டத்தின் 33ஆம் பிரிவினால் என குறித்தாக்கப்பட்ட தத்துவங்களின் பயனை கொண்டு தொல்பொருள் பணிப்பாளர் தலைமை அதிபதி திசாநாயக்க முதியான் செலாகே சினரத் பண்டார திசாநாயக்க ஆகிய நான் மேற்சொல்லப்பட்ட பிரிவின் ஏற்பாடுகள் இணங்கி ஒழுகப்பட்டுள்ளனவென திருப்தியுற்ற இவ் அறிவித்தலுக்கான அட்டவணையில் குறித்துரைக்கப்பட்ட அரசகாணி இடப்பரப்பானது மேற்சொல்லப்பட்ட கட்டளை சட்டத்தின் நோக்கத்துக்காக தொல்லியல் ஒதுக்கிடம் ஒன்றாக இருப்பதாக கருதப்பட வேண்டுமென இவ் அறிவித்தல் மூலம் வெளிப்படுத்துகின்றேன். நெடுந்தீவு அழிவடைந்துள்ள துறவிமட கட்டிடத் தொகுதி தொல்லியல் ஒதுக்கிடத்தை கொண்டுள்ள இடப்பரப்பு என தலையங்கமிடப்பட்டிருக்கிறது. வடமாகாணத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் நெடுந்தீவு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள நெடுந்தீவு மேற்கு இலக்கம் J1 கிராம அலுவலர் பிரிவில் அமைந்துள்ளதும் 1 ஏக்கர் 2 ரூட் மற்றும் 21.7 பேர்ச் விஸ்தீரணத்தை கொண்டுள்ளதும் நில அளவையாளர் தலைமை அதிபதியின் இடத்தில் கொழும்பு நில அளவையாளர் அத்தியட்சகரினால் அளவிடப்பட்ட 1977ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 29ஆம் தேதிய YA 14-16ஆம் இலக்க இட அமைப்பியல் முதன்மை திட்டத்தில் விவரிக்கப்படும் இறுதி கிராம திட்டத்தில் 1ஆம் இலக்க காணி துண்டொன்றாக விவரிக்கப்படும் நெடுந்தீவு அழிவடைந்துள்ள துறவிமட கட்டிடத் தொகுதி தொல்லியல் தளம் என அழைக்கப்படும் பிரிக்கப்பட்டு வரையறுக்கப்பட்ட அக்காணி துண்டு அடங்கலும் இது ஒரு வெளிப்படையாக தமிழர்களுடைய நிலங்களை அபகரிக்கின்ற ஒரு முயற்சியாகவே கௌரவ உறுப்பினர் அவர்களே இது மேற்கொள்ளப்படுகின்றது. குறிப்பாக இங்கு நெடுந்தீவிலே இது ஒரு மிக முக்கியமாக வெடியரசன் என்கிற விஷ்ணுபுத்திர வெடியரசன் என்கிற ஒரு மன்னன் அந்த நெடுந்தீவு பகுதியை ஆண்டு வந்திருக்கின்ற வரலாறு இருக்கின்றது. அந்த வரலாற்றோடு இருந்த தமிழருடைய வரலாற்று மைய பிரதேசமான அந்த கோட்டையை ஒரு துறவி மடம் என்ற பெயரிலே மாற்றி அந்த இடத்தை அபகரிக்கின்ற ஒரு சூட்சுமமான சூழ்ச்சியை இந்த நியோஜ கதாநாயகத்துமா முல்லாசனிட்ட ஓமட்டுமா கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இது வெளிப்படையாக தமிழர்கள் வாழ்ந்த பிரதேசங்களை அவர்களுடைய அடையாளங்களை தொல்லியல் என்ற அடிப்படையில் அபகரிக்கின்ற ஒரு சூட்சுமமான திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது உடனடியாக நீக்கப்பட்டு அது ஒரு தமிழர் பாரம்பரிய வரலாற்று அடையாளம் என்பதை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்தை அபகரிக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும். குறிப்பாக நெடுந்தீவிலேயே அந்த வெடியரசன் கோட்டை இருக்கின்ற பகுதியில்தான் கிட்டத்தட்ட 4க்கும் மேற்பட்ட நல்ல தண்ணீர் கிணறுகள் உண்டு. அதனை விட அந்த மக்கள் வாழுகின்ற பிரதேசம் 1 ஏக்கருக்கும் மேற்பட்ட அந்த காணி பிரதேசத்தை கோட்டைக்காடு என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்தை அபகரிப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த விடயம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதையும் இந்த விடயத்தின் ஊடாக அந்த மக்களுடைய பாரம்பரியமான அடையாளத்தை இல்லாமல் செய்கின்ற பணியை உடன் நிறுத்த வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன். மிக முக்கியமாக அந்த வெடியரசன் கோட்டையை ஒரு பௌத்த விகாரையாக அடையாளப்படுத்த இந்த பிக்குமார்களும் தொல்லியல் திணைக்களமும் முயற்சிக்கின்றது. ஏனென்றால் அது ஒரு கோட்டை என்பது கூட தெரிந்து கொண்டு அந்த கோட்டையோடு சேர்ந்த இடத்துக்குத்தான் கோட்டைக்காடு என்கிற பெயரும் உண்டு. யாழ்ப்பாண மாவட்டத்திலேயே 1வது கிராம அலுவலர் பிரிவு J1 அந்த இடத்திலே இருக்கின்ற இந்த பிரதேசத்தை அபகரிக்க முயற்சிக்கின்றார்கள்.
இது ஒரு மிக முக்கியமான விடயம். ஆகவே இந்த விடயத்திலிருந்து அரசு ஒரு நீதியான தீர்வை பெறுவதற்கு இந்த தொல்லியல் திணைக்களம் தன்னுடைய கபலீகர முயற்சியை கைவிட வேண்டும் என்று நான் பதிவு செய்கின்றேன். இன்னும் ஒரு விடயம், கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பச்சிலைப்பள்ளி பிரிவிலே எல்ஆர்சி கரு நியோஜ கதாநாயகத்துவணி மெதுமா சோதனா வக்கரனோ புரா வித்யா டிபார்ட்மெண்ட் ஏ வெனுவேன் அப்படி ஏ பிரதேசேட்ட அவில்ல ஏ கட்டுத்து சோயில பலன் பொருந்து கௌரவ அமைச்சர் அவர்களும் இங்கு இருந்தது பொருத்தப்பாடாக அமைந்திருக்கிறது. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களும் நீங்கள் இந்த விடயத்தை சரியாக புரிந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். நீதி கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள எல்ஆர்சி காணி சீர்திருத்த ஆணைக்குழுவுக்கு சொந்தமான புலோப்பளை கிழக்கு அல்லிப்பளை தர்மக்கணி கிராம அலுவலர் பிரிவுகளிலே காணப்படுகின்ற குறிப்பாக புதுக்காட்டு தோட்டம் என்கிற தர்மகணி கிராம அலுவலர் பிரிவிலும் காசிப்பிள்ளை தோட்டம் வெட்டுக்காடு என்கிற புலோப்பளை கிழக்கு கிராம அலுவலர் பிரிவிலும் தட்டுவன்கொட்டி தோட்டம் முடிச்சுப்பள்ளி போன்ற இடங்கள் அல்லிப்பளை கிராம அலுவலர் பிரிவுக்குட்பட்டதாகவும் இருக்கின்ற இந்த இடங்களிலே காணப்படுகின்ற காணி சீர்திருத்த ஆணைக்குழுவுக்கு சொந்தமான நிலங்களை காணி அமைச்சருடைய மறைமுகமான ஆதரவோடு அவருடைய நேரடி கையாள் என்று தன்னை குறிப்பிடுகின்ற அமீன் என்கின்ற ஒரு நபர் அங்கே வந்து ஒரு நபருக்கு 5 ஏக்கர் காணி வீதம் ஒவ்வொரு நபர்களிடமும் 2 லட்சம் ரூபாய்க்கும் மேற்பட்ட பணத்தை தான் வாங்கி கொண்டு இந்த எல்ஆர்சி காணிகளை காணி சீர்திருத்த ஆணைக்குழுவுக்கு சொந்தமான நிலங்களை விட்டு கொண்டிருக்கின்றார். யாழ்ப்பாண மாவட்டத்திலே 13,000 குடும்பங்கள் காணி இல்லாமல் இருக்கிறார்கள். கிளிநொச்சி மாவட்டத்திலே 4,000 குடும்பங்களுக்கு இருப்பதற்கு நிலம் இல்லை. நான் இதனை அரசாங்க அதிபரிடம் விண்ணப்பித்திருக்கிறேன். இந்த எல்ஆர்சி நிலச்சீர்திருத்த ஆணைக்குழுவுக்கு சொந்தமான காணிகளில் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களையும் யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் நீங்கள் குடியேற்றுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று ஒரு 1/4 ஏக்கர் வீதம் காணி இல்லாத மக்களுக்கு காணி வழங்க நிலச்சீர்திருத்த ஆணைக்குழு இல்லை. ஆனால் அதே நேரம் அந்த இடத்திலே அமீன் என்பவரை முகவராக வைத்துக் கொண்டு காணி அமைச்சரினால் இந்த இடத்திலே காணி விற்பனை செய்யப்படுகிறது. நிலச்சீர்திருத்த ஆணைக்குழுவுக்கு சொந்தமான காணி விற்பனை செய்யப்படுகின்றது. தயவு செய்து இதுடன் நிறுத்தப்பட வேண்டும். மிக முக்கியமான இடத்திலே காணி இல்லாத மக்களை பாதித்திருக்கிறது. அதனை விட நேற்று முன்தினம் கூட அந்த இடங்களை சென்று துப்புரவு செய்திருக்கிறார்கள். போலீசாரும் அதற்கு உடந்தையாக இருக்கிறார்கள். போலீசார் அதனை கட்டுப்படுத்துகிறார்கள் இல்லை. அரசாங்க அதிபர் அறிவித்தும் கூட செயல்படுத்தப்படவில்லை. நான் பிரதேச செயலாளருடன் பேசியிருந்தேன். அவரும் இது தன்னை மீறி நடைபெறுவதாக குறிப்பிடுகின்றார். இது ஒரு மிக முக்கியமான விடயம். இந்த இடத்திலே குறிப்பாக அந்த மக்கள் வாழுகின்ற இடத்திலே காணி இல்லாமல் மக்கள் இருக்கிற பொழுது அந்த இடத்தை யாரோ ஒரு முகவரை வைத்து இந்த இரகசியமான காணி விற்பனை நடைபெறுவது ஒரு பகல் கொள்ளை. இதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே வலியுறுத்துகின்றேன். இன்னொரு விடயம், கோப்பாய் பிரதேச சபையினுடைய தவிசாளர் தியாகராஜா நிரோஸ் அவர்கள் அண்மையிலே கைது செய்வதற்கு போலீசார் முயற்சித்தார்கள். இப்பொழுது 2-3 நாட்களுக்கு முதல் நடைபெற்ற விடயம், யாழ்ப்பாணத்திலே ஒரு பிரதேச சபை, இந்த நாட்டிலே பிரதேச சபைக்குள்ள அதிகாரம் உங்களுக்கு தெரியும் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, ஒவ்வொரு பிரதேச சபைகளும் ஒரு தனித்துவமான ஆட்சி கட்டமைப்பை கொண்டவை. அந்த இடங்களிலே அவர்கள் தங்களுக்குரிய வேலைகளை செய்கின்றார்கள். அவ்வாறு அவர்கள் அந்த பணிகளை செய்கின்ற சூழலில் அவர்களுக்கே தெரியாமல் அவர்களுடைய ஒரு வீதியை எடுத்து யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற குடும்ப ஆட்சி செய்கின்ற யாழ்ப்பாண கச்சேரியை தங்களுடைய வசம் வைத்திருக்கின்ற சில நபர்கள் அவருக்கு மீறி அந்த அதிகாரத்தை பிரயோகிக்கின்றார்கள். அதனால் அவர் அந்த இடத்திலே சென்ற அந்த விளம்பர பலகையை அவர் கலட்டி தன்னுடைய அலுவலகத்திலே கொண்டு வைத்திருந்தார். அதற்காக அவர் மீது குற்றம் சுமத்தி அவரை கைது செய்வதற்காக முயற்சித்திருக்கிறார்கள். பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளர் தியாகராஜா நிரோஸ் அவர்கள் இவரை போல பலர் அங்கு பணி செய்ய முடியாத நிலை இருக்கிறது. இந்த நாட்டிலே நாங்கள் அதிகார பகிர்வு கேட்கிறோம். இந்த நாட்டிலே அதிகாரங்களை பகிர சொல்லி கேட்கிறோம். இந்த நாட்டிலே ஆட்சி செய்வதற்கு கேட்கிறோம். நாங்கள் இந்த நாட்டுக்குள்ளே சேர்ந்து வாழ நீங்களும் சொல்கிறீர்கள், சேர்ந்து வாருங்கள் என்று. அன்று கூட இங்கே சமல் ராஜபக்ச கௌரவ அமைச்சர் அவர்கள் சொன்னார், தமிழர்கள் நீங்கள் பிரிந்து நிற்க வேண்டாம், சேர்ந்து வாருங்கள் என்று சொல்லுகிறார். பழசை விட்டு பழையதை மறந்து வாருங்கள் என்கிறார். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது, இருப்பதை புடுங்குகிறார்கள். எங்களுடைய நெடுந்தீவில் இருக்கிற எங்களுடைய தொல்லியல் அடையாளங்களை புடுங்குகிறார்கள். தமிழர் வாழுகின்ற நிலங்களை பறிக்கிறார்கள். அதைவிட ஒரு சின்ன கட்டமைப்பு, ஒரு குறுநில கட்டமைப்பு,
அந்த பிரதேச சபையினுடைய தவிசாளர் போலீசாரால் கைது செய்யப்படுவதற்கு விசாரிக்கப்படுகிறார். ஒரு தடவை இல்ல இரண்டு தடவைகள் அதனால கைது செய்யப்படுகிறார். மிக அபாயகரமான சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதை கேட்டால் உடனே பயங்கரவாதம் என்கிறீர்கள். இதை கேட்டால் நீங்கள் புலிகளை ஞாபகப்படுத்துவதாக சொல்லுகிறீர்கள். ஆனால் சரியான கஷ்டம் தான் எங்களுக்கு. இந்த கணக்கரையை பார்த்து தெரியும், இந்த சூறாவளியால் பாதிக்கப்பட்டுக்கோமெண்டு இந்த பாதிக்கப்பட்ட